வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் மகான்கள் சொன்ன மணிக்கதைகள் அப்படின்ற தலைப்பில் கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ ஒரு மகான் ஒரு கதை சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் எப்படி போலியாக நடக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெளிவாக விளக்கமாக அழகாக சொல்லியிருக்காரு ஒரு கதை மூலமாக நாம் இப்போ அந்த கதையை பார்ப்போம் சொன்ன மகான் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு ஞானியை தேடி ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ஞானிக்கிட்ட கேட்குறாராம் யோகம் பயின்று தவத்தின் மூலமாக நான் இறைவனை காணப்போ காணணும் அவருடைய அருளை பெறணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் சுவாமி அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு அவர் வந்து இந்த ஞானி சொல்கிறாராம் யோகம் பயில்வதும் அதன் மூலமாக தவத்தெல்லாம் நீங்கள் செய்கிறதுலாம் வந்து ரொம்ப எளிது தான் அந்த மார்க்கத்தை நான் வந்து உங்களுக்கு நான் இன்னையிலேருந்தே நான் சொல்லி கொடுத்துடுறேன் நீங்கள் வந்து அதை கற்றுக்கங்க இப்போ நம்ம முதல் படிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறாராம் இப்போது உன்னுடைய பகட்டான இந்த சட்டையெல்லாம் கழற்றி எரிஞ்சு விட்டு உடம்பெல்லாம் சாம்பல பூசிக்கும் அப்புறமா இதோ இங்கே இருக்கும் இந்த குப்பை கூலங்கள் நிறைந்த கூடையை எடுத்து உன்னோட தலை மேலே சுமந்துக்கிட்டு கடை சுற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி இதை கேட்ட உடனே ஐயோ நானா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது இந்த ஊர்லேயே நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தன் ரொம்ப மதிப்பாக நான் வாழ்ந்துட்டேன் என்ன போய் நீங்கள் இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு வந்து அவர் கேட்டாராம் அப்போ அந்த ஞானி சொல்கிறாராம் நீ கேட்ட யோகம் வந்து இதுதான் யோகத்தில் இதுவும் ஒன்று இறைவனை காணணும் அப்படின்னா அவருடைய அருளை பெறணும்னா நம்மளுடைய அகத்தில் உள்ளதையும் துறக்கணும் புறத்தில் உள்ளதையும் துறக்கணும் அப்போ தான் நம்ம இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற முடியும் ஆனால் உன்னுடைய போலி கெளரவத்தினால நீ எதையுமே துறக்க துணிய மாற்ற நீ எதையுமே துறக்க துணியாத நீ உலகத்தில் வேற எதை நீ மனப்பூர்வமாக துறக்க துணிவாய் அப்படின்னு ஞானி கேட்டாராம் வந்தவர் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றார் கல்லையும் பொண்ணையும் சமமாக கருதுபவன் தான் சத்திய பாதையில் யோக வழியில் தன்னந்தனியே நடக்க வல்லவன் உன் மனம் எப்போ அதற்கெல்லாம் தயாராகிறதோ அப்போவா அப்படின்னு சொல்லி வந்தவரை அனுப்பி வைத்தாராம் ஞானி நம்மளுடைய போலியான கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம முழுமையாக தான் இறைவனை நாம் காண முடியும் பட்டினத்தாரெல்லாம் வந்து ஒரு நொடியில் தன்னுடைய நிலையை அப்படியே உதறிட்டு போனவங்க அவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் முழுமையாக கிடைத்தது ஆனால் எதையுமே திறக்காத ஒரு சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் நடக்கிறது அசாத்தியம்தான் இதை அருமையான உதாரணத்தோடு நமக்கு சொல்லிய மகான் யார் என்றால் சுவாமிகள் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்